நாளைக்கு வந்து என்னன்னா பக்ரீத், ஆனா நாளைக்கு தான் பிரியாணி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும், நாளைக்கு வந்து எங்களுடைய சேனல்ல பாக்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு செலிப்ரேட்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இன்னைக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கி வச்சிருக்கோம். இவ்வளோ பிரியாணி வச்சிருக்கோம். இஸ்லாமிய நண்பர்களுக்காகவும் பிரியாணி வெறியர்களுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக சொல்ல நான் சாப்பிட போறேன். ஓகே, டைமர் ஆன் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னோட ஆரம்பத்திலே அடைக்குது. ஏய், என்னடா பண்ற? விளாண்டுருக்க. எனக்கு தண்ணியை தராம தனியா சாப்பிட்டா அப்படிதான் ஆகும். தெரியலைங்க. அது ஒண்ணும் இல்ல, வாய்க்கும் மவுத்து சண்டை, அது கை வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு எனக்கு தராம தனியா சாப்பிட்றான், எப்படி சாப்பிட்றான்னு பாத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே ஃபீல் பண்றேங்க இந்த தடவை. நான் ஏன் வெஜிடேரியனா இருக்கேன்? சே, இதெல்லாம் பார்க்கும்போதே என்னால் முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, நான் வெஜிடேரியன், நான் வந்து சாப்பிட மாட்டேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நேச்சுரல் பிளேஸ்ல பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆங்கிள் சரியில்லை, பேக்ரவுண்ட்லாம் சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிளில், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எடுத்துருக்குறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐயோ, திரும்ப வந்ததுக்கு சாரி. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஒரு பிரியாணி வீடியோ நாங்க போட்டிருந்தோம். அதாவது சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வீடியோவே எங்களுக்கு பிரியாணி வீடியோ தான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 5.7 மில்லியன் வியூஸ் போயிருந்திருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா இது வரைக்கும் நிறைய பேர் பிரியாணி வீடியோ போட்டிருக்காங்க. இருந்த அந்த அளவு நீங்க சப்போர்ட் கொடுக்கல, ஆனா எங்க வீடியோக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்க இதுக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மேல கார்டு கொடுக்குறேன், போய் அந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு பக்ரீத், அதனால இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
ஓகே, என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. சிக்கன் பிரியாணி வந்து கம்மியாக, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காரம். மட்டன் பிரியாணி காரம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். நமக்கும் ஓரளவுக்கு நிறைய தான் இருக்கு. நான் டைம் ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுக்கிறேன். முதலேருந்தே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. ம், சரி, எல்லாம் கூட்டையும் அழைச்சி நான் முதலேருந்தே ஆரம்பிக்கிறேன். கூட்டை அழைச்சாச்சு, நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். என் நண்பனை ஜெயிக்க விட தோக்க விட மாட்டேன். ரொம்ப நேரம் அவுட்டோர்ல இருந்ததால ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கு. சாப்பிட்டுருவேன். வணக்கம், நான் வந்து 2.5 கிலோ பிரியாணி, என்னால் வந்து 2 கிலோ பிரியாணி சாப்பிட்டேன். கார்த்தி வந்து இங்கே மீதி 1.5 கிலோ பிரியாணி வச்சுருந்தது. அதை கார்த்தி வந்து நானும் நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு உக்காந்தான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆனால் இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபோனில் வந்து வீடியோ என்னாச்சு, ஸ்டோரேஜ் கம்மியாயிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி கட் ஆகிடுச்சு. நாங்களும் கவனிக்காமல் சரி சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கடைசியாக அது உட்காந்து சொல்லிட்டு இருந்தோமே, இவனை சாப்பிட்ற சாப்பிட்றன்னு எப்படியே முடிச்சிடறான்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர, கடைசியில் கேமராவை பார்க்க மாட்டோம். அது எப்பயே ஆஃப் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் மட்டும் வீடியோ கட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். இவ்வளோ டைம் ஆகுமான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு சில டைம்லாம் அது ஸ்டோரேஜ் நின்று போச்சா என்ன ரீசன்னே கூட தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் ஓகே, வீடியோ கம்மியாகவே சாப்பிட்டேன். ஆமாம், நம்மனா நம்புங்க, நம்பனால நம்புங்க. அதெல்லாம் முடியாது. ஈட்டிங் சேலஞ்ச் வயசு எப்பவுமே நீங்க ஆதரவு கொடுப்பீங்க, நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நாங்க எந்த ஃப்ராடும் பண்ணல. ஆமா, பண்ணவும் மாட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பக்ரீத் செலிப்ரேட் பண்ண போறீங்க. செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். செலிப்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரியாணி பண்ணியிருக்கீங்களா, மட்டனா சிக்கனான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எங்கள் வாட்ஸ்அப். அதே மாதிரி எனக்கு பிரியாணி என்ன ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, ஏன்னா பத்த மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரியாணி, அதுவும் பாய் விட்டு பிரியாணின்றதே தனி, எப்படி சொல்கிறது, தனி டேஸ்ட்டு தாங்க. ஆனால் இங்கே வெளியே வச்சிருந்தாலும் கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஆமாம், வேறு வழி இல்லை. அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, உள்வீசிய நிறையா இருக்குது. நாங்கள்லாம் ஒழுங்காக பேச மாட்டோம். டேக்கப் ஒரு 10 டேக்கப் எடுக்கிறதுக்குள்ள இங்கே சோறு காஞ்சி போயிடும். அதான் உண்மை.
ஏன்னா ஆரம்பத்துல ஒண்ணு பேசுறதுக்குள்ளயே ஏதாவது ஒண்ணு சொதப்பிடும், ஒண்ணு பேசலாம் அப்படி பேசலாம். அதெல்லாம் ஒரு வீடியோ போடணும், நாங்க பண்ண காமெடி எல்லாம் போடுறோம். கண்டிப்பா ஒரு ப்ளூப்பர் வரும், இத பத்தி பாப்பீங்க. மாசத்துக்கு ஒரு ப்ளூப்பராவது கண்டிப்பா போடலான்ற ஒரு ஐடியால இருக்கும், கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவு எங்களுக்கு எப்படி சொல்கிறது இன்னொரு ஊக்கத்துவமாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இஸ்லாமி நம்பர்கள் உங்களுக்காகவே ஸ்பெஷல் பிரியாணியெலாம் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் கொடுங்க, மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, எல்லாம் சேர்ந்து இலையை மறந்துடாதீங்க, நல்லா பெல்ல இலையை மறக்கலாம்டா, இலையை மறக்கலாம்டா. Finish. Okay. Amma. Adutha